हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम बैक टू अरस्वे किचन नाम इनके वीडियो इनोड़े हौल वीडियो पाटेट अभया अंड हिजाब एंगवांगनिंग अब अभया शॉप इंदा ब्लॉग मूलमा शेयर पनिक पोरे अदोड़ सेत्तु इनोड़े ईवनिंग टू नाइट डिनर रूटीन एप्पडी पोच्चु अप्पडिंगरद इंदा ब्लॉग मूलमा उंगलुक्किट्ट ना शेयर पनिक्किरेन इंदा ब्लॉग उंगा एल्लारुक्कुमे रोम्बा इंट्रस्टिंगा पोगुम सो स्किप पन्नाम लास्ट वरैयुम पार्त्तु एंजॉय पन्नुंगा वांगा इप्पा नम्म वीडियोक्कुल्ला पोगलाम इत व्लॉग ईवनिंग फाइव ओ क्लॉक स्टार्ट आगे वीकेंड कुछ लेटा किचन ईवनिंग वह काफी कुल अब फर्स्ट वह युक्त काफी हसन बेबी की वह पाल ना रेडी पड़ आरमचे अत आज यूशल इन स्नैक्स वाको लेट आन इनके पाती स्नैक्सों ना से जस्ट वो वरक मट वटा इनके ईवनिंग टाइम के स्नैक्स पाती वरक सेती काफी हसन बेबी की वह पालू रेडी आोड़े टी टाइम मुड़जद कुछ नेर रेस्टे और सेवन ओ क्लॉक मारे वह अजमन पोम अजमन नेस्टोंग शाप्त इत शापे फेवरेट आलरे उम्स वो शेर पड़े अब न इत शापेल यदना पिड़ोना इंपोद ना वो सम रश्शा पाक नम्बर कड़ तेरव पाक मारे अंदर रश्नस्ो प्रईसूम पाती ओके मारिदा फर्स्ट वो नेस्टो शाप के एंट्र आने ना ये पोन अब पाती ना ये वह अभया वांगण अंत शाप एंट्र आने इं पाती अाप वे वह 79 ग्राम अभया वह वा இந்த அபியாஸோட மாடல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அம்பரல்லா மாடல்ல இருந்தது சோ டிசைன்ஸ் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க 79 கிராம்ஸ்க்கு வந்து ஒருத்தன் தான் சொல்வேன் என்னோட இதே மாதிரி அபியா வந்து நான் 90 கிராம்ஸ்க்கு வாங்கி இருக்கேன் सो इत डिजा पाती रोम कोचान वह डिजन वर्क लेटा वह वर्क को मणि वर्क को सो इत अवया पाती इनर वह कुछ डिजन को रोम डिफ्रंटा अलग मारे अत अभया वो न्यू अरेवल नदी वह ना ये पाता पातीटर वह पाती स्टोन वर्क को हेंड वह हिप वर कुछ स्टोन वर्क को रोम डिफ्रंटा सो ना काटने अभया मोस्ट आफ आल पाती अम्रल अभया वो इे मॉडल इत स्टोन वर्क अभया पाती कुछ लूसा मारे इतलिए वह ना कलर्स वा इं कुटी पापा वैंडिया अभया रोम अलग पाक रोम क्यूटाद अतनी अभयासा वह रोमे सिंपला मारेज इंतर वर्क कस्ट अंगे वो मणि वर्क अलग वो चमक वर्क वाला सो रोम सिंपला नहीं वागो रोम नीटा सिंपला वागो अब धारा शाप नहीं वागला रेट्सा वो 110 ग्राम्स वो नहीं वह कमी पड़ी केटा अद कमी पड़ी तरवा न இந்த அபையலாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எம்ப்ராய்டிங் அந்த வர்க் மாதிரி கொடுத்திருந்தாங்க மேலே இருக்கிற அபையாஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ப்ளேனா தான் இருந்துச்சு ஒவ்வொண்ணல வந்து வர்க் இருந்தது ஒவ்வொண்ணல பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் வர்க் இருந்தது அவ்வளவுதான் சோ அந்த அளவு பெரிய வர்க் எதிர்பார்க்கணும்னா இந்த ஷாப்ல வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரேபியன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி உள்ள அபையாஸ் தான் வச்சிருந்தாங்க ஆனா நீட் அண்ட் க்ளீனா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த சைடுல பாத்தீங்கன்னா அபியாஸ் வந்து எம்ப்ராய்டிங் வர்க் கொடுத்த மாதிரி கலர்ஸும் வந்து டிஃபரண்ட் டிஃபரண்டா வச்சிருந்தாங்க எஸ்பெஷியலி எனக்கு வந்த அந்த பிரவுன் கலர் வந்து அபியா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிரவுன் கலர்லயே வந்து சாண்டல் கலரும் வச்சிருந்தாங்க சாண்டல் கலர்ல வந்து எம்ப்ராய்டிங் வர்க் பண்ணது
அடுத்து இந்த ஷாப்பில் உள்ள ஹிஜாப் கலெக்ஷன் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் இந்த அளவு வந்து ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. அந்த அளவு கலெக்ஷன்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. காட்டன் ஹிஜாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ரகத்தில் வந்து ஹிஜாப் கலெக்ஷன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் கிளாத்து. பார்க்கவே கலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிசைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பூவை வந்து லைட்டாக வந்து ஜிகினா ஒர்க் கொடுத்து ஒவ்வொரு மணி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஹிஜாப்லலாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கலர் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே ஹிஜாப்பில் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ஹிஜாப்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான், பட் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நெட் மாடலில் கொடுத்துட்டு மணி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ், 12 கிராம்ஸ் அந்த ரேஞ்சஸில் இருந்துச்சு. உங்களுக்கு மணி ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் இல்லாமல் வெறும் பிளெயினாக ஹிஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருந்தது. நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் கலந்த வந்து ஒரு ஹிஜாபு. பார்க்குறதுக்கு கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு ஒரு ஹிஜாபோட டிசைன் பிடிச்சு அதுலேயே வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பில் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அதுதான் இந்த ஷாப்போட ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹிஜாப்பில் டிசைன் வந்து நல்லாயிருக்கும், பட் அந்த ஹிஜாப்லேயே வந்து நமக்கு வேறு கலர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷாப்பில் வந்து பார்க்கலாம். இந்த ஹிஜாப்போட கிளாத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொசு பொசுன்னு இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்தது கிளாத்து. கலர்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இப்போ போயிட்டுருக்குது. அடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் வந்து ஹிஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதாவது 15லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரேட்டு 18 கிராம்ஸ் கிட்டக்க வச்சுருந்தாங்க. பட் வந்து கிளாத்தும் சரி டிசைனும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஒன் நான் காட்டினது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் காம்பினேஷனில் ஜிகினா ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து கையில் காட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாத்தில் இருந்துச்சு. இந்த ஹிஜாப் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஜாப்போட ஒரு பார்ட் ஃபுல்லாக வந்து நெட் மாடலில் கொடுத்துட்டு அதில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாத்தாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சானா. இந்த ஹிஜாப்போட கிளாத்து நல்லா வளர்ந்து இருந்துச்சு. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியாக கொடுத்துருந்தாங்க. இதில் கலர்ஸும் கூட நிறையா வச்சுருக்காங்க. இந்த ரோல உள்ள ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு பிளெயினாக வந்து ஹிஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கூட நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைனில் உள்ள ஹிஜாப் தான் வந்து நானும் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வந்து உங்கள் கிட்டக்க நான் ஹவுல் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட கிளாத்தும் சரி இந்த ஹிஜாபும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குதுங்க. இந்த ஹிஜாப் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவரையும் நான் இந்த மாதிரி ஹிஜாப் பார்த்ததே இல்லை. இதோட ரேட்டு வந்து 18 கிராம்ஸ். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க, ப்ளூ, ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருந்தது இதில். அடுத்து இந்த ரோலில் உள்ளது எல்லாமே வந்து 18 கிராம்ஸ் ரேஞ்சஸில் தான் இருந்தது. இந்த ஹிஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த ஒயிட் கலரில் உள்ள இந்த கோல்டன் கலர் வந்து ஜிகினா ஒர்க் உள்ள இந்த ஹிஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம வாஷ் பண்ணாலும் போகாது அப்படின்னு நினைக்கிறேன். பியூர் காட்டன் தான். இது வந்து எல்லாமே வந்து 10 கிராம்ஸ் அந்த ரேஞ்சஸில் தான் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஒர்த்துன்னு கூட சொல்லுவேன். அடுத்து இந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, காட்டன் தான் கிளாத்து. இதிலே வந்து கலர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு, ஆனால் வந்து ரொம்ப பிரைட் கலர்ஸாக இருந்தது. இந்த கோட் மாடலில் உள்ள இந்த அபயாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 110 கிராம்ஸ்க்கு வச்சுருக்காங்க. இந்த அபயாலாம் வந்து அரேபியன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க டீசெண்டாக. அடுத்து வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்குள்ள அபயாஸ் கூட நிறையா இருந்துச்சுங்க. ஸோ என்னோட அபயா வந்து நிறைய பேர் ஹவுல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த அபயா கூட நான் இங்கே தான் எடுத்தேன். இங்கே வந்து லைட் கலர்ஸில் வந்து நீங்கள் அபயா பார்க்கணும், ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் அஜ்மல் உள்ள நெஸ்டோ போனீங்கன்னா மறக்காமல் இந்த அபயா ஷாப்பில் போய் ஹிஜாப்ஸ்லாம் செக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி
அடுத்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெஸ்டோ ஷாப்புக்குள்ளே வந்திருக்கேன். இங்கே வந்து செப்பல்ஸ்க்குலாம் நிறைய வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த செப்பல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைன் உள்ள எல்லா செப்பலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என் காலுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சைஸ் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அடுத்து வந்து இந்த செப்பல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இதிலேயே வந்து ரெண்டு கலர்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ப்ரௌன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் கலர். இதோட ப்ராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரேங்கின் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த செப்பல் தான் நான் எடுத்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே உள்ள செப்பலோட பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராண்டில் தான் இங்கே நிறைய செப்பல்ஸ் வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம். ஸோ இதோட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் நான் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. நெக்ஸ்ட்டு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் அசசரி திங்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு தான். இந்த நெஸ்டோ ஷாப்பில் எனக்கு பிடிச்ச செக்ஷனே வந்து இது தாங்க. ஏன்னா அந்தளவு கலெக்ஷன்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஓகே மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து விண்டோ ஷாப்பிங்காச்சும் பண்ணிட்டு வருவேன். அந்தளவு கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டோன்ஸ் பிரேஸ்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ், 11 கிராம்ஸ் தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்கிற டிசைன்ஸ்லாம் பார்க்கவே. ஸோ யாராச்சும் நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி யார் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம். அடுத்து இந்த நெக்வர் செட்லாம் பார்த்தீங்கன்னா 14 கிராம்ஸ் உள்ளதை வந்து 10 கிராம்ஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அடுத்து இயரிங் கலெக்ஷன்ஸ். இங்கே இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் சொல்லவே வேணாங்க. அந்தளவு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இயரிங்ஸ் வாங்குறதா இருந்தால் இங்கே தான் வந்து செக் பண்ணுவேன். சிம்பிள் இயரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜிம்கா மாடலில் உள்ள இயரிங்ஸ் வரும் இங்கே கிடைக்கும். ஸோ அந்தளவு கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும். இந்த இயரிங்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 22 கிராம்ஸ் கிட்டக்க வந்து முடியுது. அந்த இயரிங்ஸோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க ப்ரைஸ் போட்டிருக்காங்க. நான் கையில் வச்சுருக்கிற ஜிம்கா பார்த்திங்கன்னா 22 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே ஜிம்கா கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராச்சும் ஜிம்கா செக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம். அந்தளவு ஜிம்கா வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஜிம்கா பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு.
வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. இந்த லாங் டாப் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு அந்த கலர் காம்பினேஷன் கூட. இதோட ரேட்டு வந்து 49 கிராம்ஸ்க்கு போட்டிருக்காங்க. இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் தான். ரெட், எல்லோ, பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸாக இருந்தது. அடுத்து 64 கிராம்ஸ் உள்ள லாங் டாப் எல்லாமே வந்து 39 கிராம்ஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதோட ஹேண்ட் கிளாத் பார்த்தீங்கன்னா நெட்டில் கொடுத்துருக்காங்க, கலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. அடுத்த பில்லாகோ பேண்ட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. இதோட ரேட்ஸ் வந்து 29 கிராம்ஸு. அடுத்து லெகின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து லெகின்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து செக் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். இதோட ரேட்டு வந்து 19 கிராம்ஸ், அந்த ரேஞ்சஸில் தான் இருந்தது. அடுத்து இந்த ஜீன் மாடலில் உள்ள இந்த லெகின்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சுருக்காங்க. கிளாத் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லெகின்ஸை நம்ம வியர் பண்ணுறப்போ ஒரு ஜீன்ஸ் வியர் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும், லெகின்ஸ் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இங்கே டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 49 கிராம்ஸ் உள்ளதை வந்து 29 கிராம்ஸ் வந்து ஆஃபர் ஓடிட்டு இருந்தது. அடுத்தது வந்து 39 கிராம்ஸ் வந்து 29 கிராம்ஸு. ஸ்கர்ட்ஸ்க்கெலாம் வந்து 29 கிராம்ஸ் உள்ளதை வந்து 90 கிராம்ஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி உங்கள் கிட்டக்க வந்து நான் ஷேர் பண்ண மாதிரி இங்கே டாப்ஸு, குர்த்திஸ், சுடிதார்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எல்லாவோட கலெக்ஷனும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ லூலூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெஸ்டூ ஷாப்பில் வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே லேடிஸ் ஜீன்ஸ் பேண்ட்ஸ் கூட ஆஃபர் ஓடிட்டுருக்குது. 39 கிராம்ஸ் உள்ளதை வந்து 25 கிராம்ஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கிளாத்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ நம்பி வாங்கலாம். இப்போ நான் காட்டிகிட்ருக்க இந்த ஜீன்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ்க்கு போட்டிருக்காங்க. இந்த லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 39 கிராம்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஃபைனலி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டின்னருக்கு டைம் ஆனதுனால நெஸ்டோ ஷாப்பில் உள்ள ஃபுட் புக் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுட்டும். வீக்கெண்ட்ஸ்லலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டக்குன்னு சாப்பிட முடியாது, லைனில் இருந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். நாங்கள் போனது வந்து ஒரு 12 o'clock மாதிரி இருக்கிறதுனால அந்தளவு வந்து கூட்டம் இல்லை. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் என்ட்ரானோனே ஆஸ் யூஷுவல் ஹசன் பேபி கையில் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்தாச்சு. அவர் ஸ்டார்டிங்கில் எழுத ஆரம்பிக்கிறது தான், எண்டு வரையும் வந்து எழுதிட்டே தாங்க இருப்பார், ஸ்டாப் பண்ணவே மாட்டார். அந்தளவு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவார். இங்கே ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா எல்லா ஃபுட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோம்போ ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. இப்போ நான் உங்கள் கிட்டக்க காட்டிகிட்ருக்கிறது அந்த கோம்போக்கான மெனு தான். இந்த கோம்போ எப்படி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கீ ரைஸ் வித் வந்து பீஃப் வறுத்தரிச்சது வந்து 12 கிராம்ஸ், அவங்க ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு பீஃப் வறுத்தரிச்சது வேணா, வேறு என்னச்சு கறி வேணும், மட்டன் கறி வேணும்னு நினச்சிங்கன்னா கீ ரைஸ் வித் வந்து மட்டன் கறி 12 கிராம்ஸு, கீ ரைஸ் வித் சிக்கன் 65 வந்து 10 கிராம்ஸு, அந்த ரேஞ்சஸில் இருக்கும். இங்கே பரோட்டா, கல்லப்பம்லாம் கூட நல்லா கோம்போ மாடலில் கொடுத்துருக்காங்க. கல்லப்பம் வித்து வந்து பீஃப்லாம் வந்து 11 கிராம்ஸு, அப்புறம் 4 பரோட்டாவும் ஒரு கோழி நிறைச்சதும் சேர்த்து ஒரு கோம்போ மாடலில் பார்த்தீங்கன்னா 24 கிராம்ஸு. இந்த கோம்போ மாடலை நம்ம சாப்பிட்றதுனால நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா கீ ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கோம்போ ஸ்டைலில். இந்த கோம்போவில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். கீ ரைஸ், அப்புறம் அதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சிக்கன் கிரேவி, ரைத்தா, அடுத்து இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய், அதோட சேர்த்து வந்து சிக்கன் 65, அந்த கோம்போ அப்படியே வந்து 10 grams தான். இங்கே சிக்கன் 65 பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மையாக சூப்பராக இருக்குங்க. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து என் ஹஸ்பண்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, அதோட சேர்த்து வந்து 2 parotta, இதுவும் வந்து கோம்போ தான், அதோட ரேட்டு வந்து 10 grams தான். மொத்தமே பார்த்தீங்கன்னா 20 grams வந்து ஒரு வெரைட்டியான டின்னர் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராச்சும் இந்த அஜ்மலில் உள்ள நெஸ்டோ ஷாப்பை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபுட்புக் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த கோம்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு காசும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வர மாதிரி தான் தோணும். கொஞ்சம் கூட விடாமல் ஊட்டி விடுறாரு. விட மாட்டானா, ஒரே ஒரு நுனி கிடக்கா. நம்ம ஹசன் பேபி பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பிட கொடுத்தா அவங்க டேடுக்கு ஊட்டி விட்டு அழகு பார்க்குறாரு. அவர்கிட்ட அந்த ஒரு குட் ஹேபிட் இருக்குது. ஸோ அதை பார்த்து நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எங்களுடைய டின்னரை அங்கே முடிச்சுட்டு நாங்கள் ஒரே ஒரு கப் வந்து டீ குடிச்சிட்டு அங்கேயே நாங்கள் கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எங்களோட நீங்களும் சேர்ந்து அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.